இனி விரிவான செய்திகள். மதுரையில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது. மதுரை மாவட்டத்தில் பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. நெடுங்குளம் பகுதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகரில் மத்திய பேருந்து நிலையம், ஏடிசி பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பேருந்து நிலைய பணிமனையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. அத்துடன் ரயில்வே காவல் நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மேலும் படகு இல்லம், பிங்கர் போஸ்ட், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே ரயில்வே பாலத்தின் அருகே தேங்கிய மழைநீரில் கார் ஒன்று சிக்கியது. உள்ளே இருந்தவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெளியேறி தப்பினர். விருதுநகரில் சூலக்கரை, அல்லப்பட்டி, பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டித்தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு ஊர்ந்து சென்றன. சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதன் காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இன்றும் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் தள்ளிவிட்டதில் விலா எலும்பு உடைந்ததாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் இயக்குநர்களாக உள்ள நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் பதிப்பு நிறுவனம் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. அது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதன்படி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராவதற்காக ராகுல்காந்தி தனது தங்கை பிரியங்கா காந்தியுடன் நேற்று காலை பேரணியாக சென்றார். ஆனால் பேரணிக்கு அனுமதி அளிக்கப்படாததால் ராகுல்காந்தி காரில் ஏறி சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு ஆஜரானார். 4 மணி நேர விசாரணைக்கு பின் உணவு இடைவேளைக்காக வெளியே வந்த ராகுல்காந்தி ஸ்ரீ கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சோனியா காந்தியை சந்திப்பதற்காக பிரியங்காவுடன் சென்றார். இதையடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ராகுல்காந்தி மீண்டும் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த விசாரணை 9:30 வரை நீடித்தது. பின்னர் ராகுல்காந்தி கிளம்பி சென்றார். இதன்படி சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. எனினும் பல்வேறு கேள்விகள் இன்னும் கேட்கப்படாததால் அவரை மீண்டும் இன்று ஆஜராக அமலாக்கத்துறையினர் சம்மன் அளித்துள்ளனர். இதனிடையே அமலாக்கத்துறை அலுவலகம் அருகே காலையில் திரண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெரிப்பதற்காக அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்துடைய ஒரு கைகூலியாக செயல்படுகின்ற இயக்கம் இது. எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காகவே அதை பயன்படுத்துகிறார்கள். புல்டோசரை வைத்து எப்படி சிறுபான்மையை அச்சப்படுத்துகிறார்களோ அதே போல எதிர்கட்சிகளுடைய குரலை நெரிப்பதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதுக்கெல்லாம் அஞ்சாது. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் எதிர்கொள்வோம்.
இதேபோல ராகுல்காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டதற்கு எதிராக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் தள்ளிவிட்டதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் இடது விலா எலும்பு உடைந்ததாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சிதம்பரம், விலா எலும்பு முனைப்பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதால் 10 நாட்களில் குணமாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது நலமுடன் இருப்பதாகவும் இன்று பணிக்கு திரும்ப உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காவல்துறையினரின் கைது நடவடிக்கை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா, கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மீது காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஜனநாயகம் நசுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோடி அரசை இந்த நாடு மன்னிக்காது என்றும் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான போட்டியில் தான் இல்லை என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் விளக்கம் அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து வேட்பாளரை தேர்வு செய்ய அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் நேற்று பேசிய சரத்பவார், வேட்பாளருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என்றும் விளக்கம் அளித்தார். அதேநேரம் குடியரசுத் தலைவர் தேர்தல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒருமித்த நிலையை ஏற்படுத்த சரத்பவார் முயற்சி மேற்கொள்வார் என்று தேசியவாத காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை திட்டம் குறித்து காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கக் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று கர்நாடகாவின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருப்பதை நினைவு கூர்ந்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பின்படி தங்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு காவிரி நீர் வழங்கப்படுவது இல்லை என்றும் இந்த சூழ்நிலையில் மேகதாது அணை குறித்து விவாதிப்பது கவலையை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்டுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிப்பது நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே மேகதாது அணை திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை குறித்து எந்த விவாதத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் இது தொடர்பாக ஜல்சக்தி அமைச்சருக்கு உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தையொட்டி குறிப்பிட்ட சிறை கைதிகளை 3 கட்டங்களாக விடுவிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தி வருகிறது. இந்நிலையில் மாநில அரசுகளுக்கு அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் குறிப்பிட்ட சில கைதிகளை நிபந்தனைகளின் அடிப்படையில் முன்கூட்டியே விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 50 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள், 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 70% உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை விடுவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது முதல் 21 வயதிற்குள் குற்றச்செயலில் ஈடுபட்டு வேறு எந்த புகாரும் இல்லாத இளைஞர்களையும் விடுவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேநேரம் தண்டனை காலத்தில் பகுதியளவு அனுபவித்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களை வரும் ஆகஸ்ட் 15, அடுத்த ஆண்டு ஜனவரி 26 மற்றும் ஆகஸ்ட் 15 ஆகிய நாட்களில் விடுவிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.